குழம்பு குழம்பு ரச ரசம் மோர் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும்? அப்படித்தான் சாப்பிடணும். ஹலோ, வணக்கம். மறுபடியும் ஒரு படி வித் படி ஷோவில் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லில்லி அவென்யூவில் இருக்கிற சோலா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே இன்றைக்கி போர்டு இல்லை, அந்த அங்கே இருக்குது போர்டு. போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளே போய்ட்டு நம்ம ஆர்டரை போட்டு என்ன ஸ்பெஷல், என்ன அதில் டேஸ்ட்டு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் படி வித் படியோட இணைந்துருங்க. கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க உள்ளே போய் படியை ஃபில் பண்ணிக்கலாம். சோலான்னு சொல்றது நார்மலி அது சவுத் இந்தியன் உண்டு, பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி. ஸ்ரீலங்கால பெஸ்ட் சவுத் இந்தியன் பிரியாணி, சம்பா ரைஸ் பிரியாணி எடுக்கணும்னா இங்க சோலால எடுக்கணும். ஏரியால பெஸ்ட் பிரியாணி நாங்க சப்ளை பண்றோம். இப்போ ஓபன் பண்ணி 5 இயர்ஸ். அது இல்லாம எங்க இன்னொரு பிரான்ச் ஒன்று இருக்கு ஒன் கோல் ஃபேஸ்ல. இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ண போறோம் தலைவத்தை கூட. தந்தூரி சிக்கன் பாதாம் பிஸ்தா இல்லை ஃபலூடா ஒன்றும், அதோட வந்து சிக்கன் லொலிபப் மசாலா ஒன்றும் சொல்லியிருக்கோம். நீங்கள்லாம் வயிறு வெடிக்காமல் சாக மாட்டீங்க. ஃபலூடா எஸ்கியூ பண்ண சேர்ந்த ஒரு ஃபலூடா ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சிறப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. அது ஃபலூடா ஃபலூடாவாக இருக்குது. நிப்பாட்ட மனம் வரல, இழுக்கணும் போலவே இருக்குது. அடுத்து ஃபுல் மீல் அண்ட் ஸ்டார்டர் ஒன்று ஓட பண்ணியிருந்தோம். அதுவும் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஓட பண்ண மாதிரி தந்தூரி சிக்கன் அண்ட் சிக்கன் லாலிபப் மசாலா வந்துருக்கு. மேலே மசாலா வந்து வேறு லெவலில் அப்படியே இருக்குது. ஸோ மெயின் டிஷ்ஷுக்கு போகும்போதில் ஸ்டார்டர் தானே முக்கியம். ஸோ ஸ்டார்டருக்கு போயிட்டு மெயின் டிஷ்ஷுக்கு போகலாம். வெல் மேரினேட்டட் அண்ட் அந்த மிக்சர் மசாலா எல்லாம் பக்காவாக ஓவரால் எல்லா மீட்லேயும், அதாவது மவுத் ஃபுல்லாக அந்த மீட்டில் அவ்வளோத்துலேயும் கணக்காக மிக்ஸ் ஆகியிருக்கு. பர்ஃபெக்ட், வேறு லெவலில் இருக்குது. மீட்டில் இருக்க அந்த டெக்ஸ்சர்ஸில் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா மிக்ஸ் ஆகி இருக்கிறதுங்கிறது பெஸ்ட்டான விஷயம். ஐ லைக் இட். ஐ திங்க் ஃபுல் டிப் ரோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலுமே பக்காவாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆனியன்ஸ், சில்லி, அப்புறம் டொமேட்டோ எல்லாமே மேலாலேயும் இருக்குது. ஸோ அது இன்னும் அந்த கிரன்ச்சினஸுக்கு ஆட் ஆகி வரும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்குது. ஓவர் ஆயிலியாகவும் க்ரீஸியாகவும் இல்லாமல் கணக்காக பதமாக கச்சிதமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. அவுட் ஆஃப் 10 அவங்க 8. பிரியாணிக்குள்ளே போயிடுவோமா? எப்பயுமே ஸ்பூன் என்ன நைஃப்பில் போகிறத விட கையில் டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கோ வித் மை ஹேண்ட். கையால் வழங்காமல் கிடக்கு ஸ்பூன். ஃபஸ்ட்டாக நம்ம மீட்டில் வந்து தந்தூரி மிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓவர் ரோஸ்டடாக இல்லாமல், இதன் மாதிரி ஓவர் ரோஸ்டடாக இல்லாமல் கணக்காக ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய லெவலில் சிக்கன் இருக்கு. ரொம்ப கூடுதலாக
உப்பு அதெல்லாம் இல்லாமல் கணக்காக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கணக்கான அளவு காரம், மேலே மின்ட் விதைகள் வெட்டப்பட்டு போட்டிருந்துச்சு. அதுவுமே நம்ம அந்த மிக்ஸும் நல்லா இருந்துச்சு. அதோட நிறைய மசாலா வகைகள், அது மட்டும் இல்லாமல் மரக்கறி வகைகள் கூட இந்த பிரியாணி ரைஸில் இருக்குது. ஸோ அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவரை அந்த ரைஸுக்கு பிரியாணிக்கு கொண்டு வருது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணிக்கு தேவையான அந்த ஃப்ளேவரை அந்த தந்தூரி சிக்கன்லேருந்து கொண்டு வருது. அதான் அந்த தந்தூரியில் இருக்கிற மிக்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, மசாலாலாம் அதெல்லாம் சேர்ந்து இந்த பிரியாணியில் மிக்ஸ் ஆகும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த ரைஸுக்கு ஒரு கிக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சொன்னது போல் சோள பிரியாணி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் வேறு இடங்களே நாங்கள் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நான் கம்பேர் பண்ணுவேன் எந்த பிரியாணி எந்த இடத்துல எப்படி பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு. ஸோ இது ஃபஸ்ட் பிரியாணி நம்ம ஷோவில் நம்ம பண்ணுறதால டோட்டலாக ஓவரால் மீல் பிரியாணிக்கு மட்டும் அவுட் ஆஃப் 10, 8 அகெயின். ஸோ டோட்டலாக போத் 19 அவுட் ஆஃப் 10. இன்னொரு எபிசோடோட இன்னொரு இடத்துலருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரை விடை பெற்றுக்கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ஜி கே. வாட்ஸ்அப். ஓகே, ஸோ கணக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் தான் எல்லாமே. எல்லாமே வந்து டோட்டல் பில் வந்து 3000 தான் நமக்கு வந்திருக்குது. அதோட சர்வீஸ் சார்ஜும் 8000. ஸோ 3440 டோட்டலாக சேர்த்து 8000. ஸோ கணக்கான வேல்யூ, சாப்பாடு, நல்ல என்வாயர்மெண்ட் அண்ட் காற்று இயற்கை, இதுக்கு மேலே என்னங்க வந்து செம்ம சாப்பாடு. பட்ஜெட்டும் பக்காவாக இருக்குது. ரொம்ப டூ மச்சும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கணக்காக இருக்குது. சென்ட்ரலில் இருக்குது, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து சோலா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு, நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சைனிங் ஆஃப், திஸ் இஸ் GK.